கைஸ் விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா கபடி டோர்னமெண்ட் வச்சுருந்தாங்க. அதில் சுதாகர் அண்ணன் வந்து ப்ளே பண்ணுறேன்னு சொன்னாங்க. நாங்களும் அதனால கிளம்பி போயிட்டோம். அங்கே போனோடனே பார்த்தீங்கன்னா அண்ணன் மூணாம் நம்பர் ஜெர்சியை போட்டுனு வந்தார். அங்கே வார்ம் அப்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ணன். அவங்க மட்டும் இல்லைங்க, டெல்டா டீமே வார்ம் அப் தான் பண்ணிச்சு. டெல்டா டீம்னா வேறு யாரும் இல்லைங்க, நம்ம அண்ணனோட டீம் தான். அப்புறம் அண்ணன் ரைடுக்குலாம் போனார். ரைடுக்கு போயிட்டே இருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் செம்ம பேர் வந்துட்டாங்க அண்ணன் ப்ளே பண்ணுறதை பார்க்க. அப்புறம் அண்ணனோட மேட்ச் முடிஞ்சதுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த மேட்ச்சில் யார் வந்தாங்கன்னா அஜித் ப்ரோ தாங்க வந்தார். அஜித் ப்ரோ யாருன்னு உங்களுக்கே தெரியும். ப்ரோ கபடியில் பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் பிங்க் பந்தர்ஸ் டீம்ல ஆடி இருப்பார் அந்த ப்ரோ. அப்புறம் ஒரு ஆறாம் நம்பர் ஜெர்சியை பார்த்தீங்கன்னா போட்டு ரைடுக்கு போனாருங்க. அவருமே பார்த்தீங்கன்னா எம்டி ரைட் தான் ஃபர்ஸ்ட் போட்டு வந்தார். அப்புறம் நாங்கள் மேட்ச் முடிச்சுட்டு வெளில போகல. சுதாகர் அண்ணன் பார்த்தீங்கன்னா அங்கே டிஷர்ட் எடுத்துட்டு இருந்தாருங்க. அண்ணன் பார்த்தீங்கன்னா டிஷர்ட் எடுத்து முடிச்சதை நாங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கூட செல்ஃபி எடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தோம். நானும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எப்படியாவது அண்ணன் கூட செல்ஃபி எடுத்தணும்னு நினச்சேன். அப்புறம் அண்ணன் வந்தாருங்க. அவர் கூட பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுத்தேன். அதுக்கப்புறம் அண்ணன் கிட்ட அண்ணன் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக ஹாய் சொல்லுங்கன்னு அவரும் ஹாய் சொன்னாருங்க. அதுக்கப்புறம் ரம்மி ப்ரோ வந்திருப்பாரு, நீங்களும் அவரை யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. அப்புறம் அவர்கிட்ட ஹாய் சொல்லுங்கன்னு அவரும் ஹாய் சொல்லிட்டாருங்க. கைஸ் உங்களுக்கு சுதாகர் அண்ணனையும் ரம்மி அண்ணனையும் பிடிக்கணும்னா வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.